ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு நடந்த சம்பவத்தை நாம் பார்ப்போம். சோழ மன்னர்களில் மிக முக்கியமான ஒரு மன்னன் விக்ரம சோழன். அவனுடைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். அவர் பொதுவாக மன்னர்கள்லாம் மாறுவிடத்தில் போய் தான் ஊரில் என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரிக்கிறது வழக்கம். இவர் அதே மாதிரி மாறுவிடத்தில் தன் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கலான்னு சொல்லி புறப்படுறாரு. ஃபஸ்ட்டு அவர் கண்ணப்படுது ஜெயில். ஜெயிலில் போயிட்டு ஒரு கைதியை விசாரிக்கிறாரு. நீ ஏன்பா வந்த? சார், நான் ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன், காலி பண்ண சொல்லாங்க, காலி பண்ணாமல் இருந்தேன், வேறு வீடு கிடைக்கல, அதனால் என்னை ஜெயிலில் காட்டி கொடுத்து ஜெயிலில் தள்ளிட்டாங்க. உண்மையாக போய் தேடி இருந்தால் வீடு கிடைக்கும், ஆனால் வேணும்ன்ட்டு ஓனர் அப்படி எரிச்சலாக்கியிருக்காரு. அந்த உண்மையை சொல்லலை. ராஜா பேசும்போது புரிஞ்சுக்கிட்டார். அடுத்த கைதியை பார்க்குறாரு. நீ ஏன் ஜெயிலில் இருக்கிற? அப்படி ஒரு மாறு வேஷத்தில் போயிருக்கிறாரு, வயசான ஒரு மாதிரி, யாருக்கும் தெரியல இவர் யாருன்ட்டு. அவங்க பாட்டுக்கு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் விசாரிக்க எல்லாம் நீதிமான் மாதிரி பேசுகிறாங்க. சார், ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் பணம் கேட்பார். நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சேன், கொடுக்கலாம் கோவப்படுவார், அதுக்காக பயந்து பயந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு நாள் கொடுக்காமல் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அவர் வீட்டில் வைக்கப்போ ஒரு எரிஞ்சிருச்சு திடீர்னு, நான் தான் நெருப்பு வச்சேன்னு சொல்லிட்டு தள்ளிட்டார். ஆளாளுக்கு தான் வந்து ஒரு தவறுமே செய்யலைன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு ரோட்டில் தங்க சங்கிலி கிடச்சிச்சு. அதை கொண்டு போயிட்டு நான் கடையில் வச்சு காசு எடுத்து வாங்கினேன். அவர் என்னை காட்டி கொடுத்தார் திருடுன்னு சொல்லிட்டு. உண்மையாக திருடினதை ஒத்துக்கலை. இப்படி மூணு நாலு பேரை விசாரிச்சுட்டே வராரு. கடைசியாக ஒரு ஆளை பார்க்குறாரு. நீ எதுக்கு ஜெயிலில் இருக்கிற? அவன் சொல்கிறான், சார் எனக்கு ஏழு பிள்ளைங்க, காப்பாற்ற முடியல அம்மா அப்பா, அதனால் என்ன பண்ணேன், அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப பண கஷ்டம் இருக்கும்போது ஒரு பணக்கார வீட்டில் போய் திருடினேன் சார். திருடி காப்பாற்றுறதுக்காக திருடினது உண்மைதான். ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன் ஜெயிலில். எனக்கு மூணு வருஷம் தண்டனை கொடுத்தாங்க, இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு வரேன் சார். எல்லாரும் விசாரிச்சுட்டு சாதாரண ஒரு வயசானவர் போல் முதியவர் போய் விசாரித்த இந்த விக்ரம சோழன் திடீர்னு சொல்லிட்டு தன்னோடய வேஷத்தை கலைந்து சிறை அதிகாரியை கூப்பிட்டு, இந்த எவ்வளோ பேரை விசாரிச்சிட்டேன், இந்த ஒரு ஆள் மட்டும் உண்மையை ஒத்துக்கிட்டான், இவனை மட்டும் என்ன செய், விடுதலையாக்கு, மற்ற எல்லாரும் கதை விடுறாங்க, நீதிமான் மாதிரி பேசுகிறாங்க, தப்பை யாருமே ஒத்துக்கலை அப்படி சொல்லிட்டு அந்த தவறை ஒத்து கொண்டவனை ராஜா விடுதலையாக்க சொல்லுகிறார். இதை படிக்கும்போது பரிசுத்த வேதம் யாருக்கு பாவமன்னிப்பு தருகிறது, தன் பிழைகளை பாவலை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 22:25 சொல்லுகிறது. தன் பிழைகளை மறைக்கிறவன் யார்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். சங்கீதத்தில் பார்க்கும்போது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து யாருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், யாருடைய அக்கிரமங்களை ஆண்டவர் எண்ணாமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ட்ரெஸ் பண்ணி சென்ட் அடித்தாலும் வேறு ஒரு நாற்று அடிச்சுட்டு இருக்கு. என்ன தெரியுமா, நம்ம பண்ணு சொன்ன கெட்ட வார்த்தை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, குற்றங்கள், அசிங்கமாக பேசி கெட்ட வார்த்தை சொல்லி சொல்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இன்டர்நெட்லாம் வருதில்ல. ஆள் பார்த்தா பெரிய மனுஷன், எல்லாருடைய பாவங்களும் அவருடைய வாழ்க்கையை நாரடிக்க பண்ணுகிறது. அப்போ இந்த பாவத்தை மூட ஏதாவது மூடி இருக்கா? எந்த முடியும் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு சொல்றாரு, எவனுடைய பாவத்தை கத்தர் என்னது இருக்கிறாரோ, யாருடைய பாவம் மூடப்பட்டதோ பாக்கியவன்னா, அதை மூடுறதுக்கு தான் இயேசு உங்களுடைய என்னுடைய பாவத்தை அவர் வாங்கிட்டு சிலுவையிலே சுமந்தார். அப்புறம் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது இயேசு சிலுவையில் பாவத்தை சுமந்தபடினாலே நமக்கு ஒரு கிஃப்ட் தர்றார். என்ன கிஃப்ட் தர்ம தர்றாரு? பாவி என்ற நம்மை மாற்றி நமக்கு ஒரு புது வாசனையான ட்ரெஸ் தர்றார். என்ன ட்ரெஸ் தெரியுமா? நீதியின் ஆடை. இயேசு விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. உங்களுக்குள்ளே வந்து இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார், தங்குகிறார். எப்படின்னா, உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மனசு இருக்குல்ல, ஆன்மா இருக்குல்ல, தே கூட்டல் ஆ கூட்டல் லயம், அதான் தேவாலயம். உங்களுடைய ஆன்மாவிலே உங்களுடைய உள்ள ஆவிக்குள்ள மனுஷன் மூணு கூட்டு பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஆவியில் வந்து தங்குகிறார். இப்போ தங்க முடியல, ஏன்னா பாவ கரைகள் இருக்கிறது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை கேட்குறீங்க,
இயேசு ஒருவரே சத்தியம், நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்னார். சத்தியம் உங்களுக்குள்ள வரும் பொழுது, இயேசுவே நான் பாவியாக இருக்கிறேன், என் பாவத்தை மன்னிம் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். ரியல் ட்ரூத் என்ன தெரியுமா, நீங்கள் இந்த பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது இப்பொழுதே உங்களுக்குள்ள பெரிய மாற்றம் உண்டாகும். அது எப்படி எனக்கு தெரியல. டாக்டர் பில்லி கிரஹாம் உலகத்திலே மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஃபேமஸான ஊழியக்காரர், உலகம் எங்கும் அவருக்கு அநேகருக்கு தெரியும். இந்தியாவில் வந்து மெட்ராஸ்லாம் பேசிட்டு ஆந்திராவில் புயல் பல லட்சங்களை டாலர்களை அந்த ஆந்திரா புயலுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு போனார். அதான் இந்தியாவில் அநேகருக்கு தெரியும். அவரை பார்த்து கேட்டாங்க, உங்கள் கூட்டத்தில் அநேகர் இயேசு ஏற்றுக்கொள்கிறாரு, வாழ்க்கையை மாறுது, இதெல்லாம் எப்படி சார்? அவர் ஒரே ஒன்று சொன்னார், கருப்பு மாடு பச்சை புள்ள சாப்பிடுது, வெள்ளையாக பால் கொடுக்குது, எப்படி? அப்படிதான் அப்படின்ட்டாராம். இது இறைவன் செய்கிற செயல், மறுபடியும் பிறக்கிறது. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது வாழ்வு அடைகிறான். இயேசு என்ன சொல்கிறாரு, அவன் பழைய வாழ்க்கை ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது மனுஷன், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு நம்மை பார்த்து சொல்ல. எப்படி மறுபடியும் பிறப்பு? இயேசு உள்ளே வரும்போது, ஏற்கனவே ஒரு முறை பிறந்துட்டோம், இயேசு உள்ளே வரும்போது புதிய பிறப்பு உண்டாகிறது. இந்த அதை அனுபவிங்க, இயேசுவை கூப்பிடுங்க, இப்பொழுது நொடிப்பொழுது இருள் விலகி போகிறது, புது வாழ்வு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆஸ்வதித்து அதிசயமாய் நடத்துவாராக. காட் பிளெஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.